இந்த காலை தியான பாடத்துக்கு தேவண்டி பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான் எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியை இப்படியாக வாசிக்கலாம் தன் இச்சையின்படி அதாவது தன் விருப்பத்தின்படி செய்ய பார்க்கிறவன் பிரிந்து போகிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம் இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் லூக்கா பதினைந்தாவது அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்ன ஓமையை தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இளையகுமாரன் தன் தகப்பனை விட்டு பிரிந்து போக விரும்பினான் காரணம் என்ன தகப்பனுடைய விருப்பத்தின்படி நடக்க அவனுக்கு விருப்பம் இல்லை பதிலாக தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி அவன் வாழ விரும்பினான் அதற்காக தகப்பனை விட்டு பிரிந்து போனான் என்பதை தெளிவாக பார்க்கிறோம் தேவனை விட்டு விலகுகிற பின்வாங்குகிற எல்லாரும் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் தேவனுடைய வழியிலே நடக்க தேவனுடைய ஆலோசனைப்படி வாழ அவளுக்கு விருப்பமில்லை இல்லை ஞானத்தை அவள் ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாமல் தங்களுடைய ஆசைகளையும் தங்களுக்கு ஞானம் என்று தோன்றுகிற வழிகளிலும் அவர்கள் நடக்க விரும்புகிறார்கள் அதனாலே தேவனுடைய ஆலோசனையை விட்டு பிரிகிறவளாக இருக்கிறார்கள் காயின் ஆபேலை கொன்றான் என்பது உண்மைதான் கொன்ற பின்பாவது தன்னுடைய தவறுகளை அவன் ஒத்துக்கொண்டு ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகி இருக்கலாம் ஆனால் அவன் தொடர்ந்து தன் விருப்பத்தின்படி தான் சரி என்று எதை நினைக்கிறானோ அதை செய்ய அவன் விருப்பமுள்ளவனாக இருந்தபடியால் தான் சாபத்தையும் பெற்றுக்கொண்டு தேவனை விட்டு நிரந்தரமாக பிரிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இன்றைக்கு இருக்கிற நானும் நீங்களும் அநேக இடத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் உண்மையாகவே நாம் ஆண்டவரை தான் பின்பற்றுகிறோமா நம்முடைய ஆசை விருப்பங்களை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிப்போமானால் ஆண்டவர் வரி ஜனங்களைப் ஜனங்களை பற்றிப்படி சொல்லுகிறார் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார் இருதயம் விலகி இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய விருப்பங்கள் வேறே அவர்கள் வேறு காரியத்தை செய்ய விரும்புகிறார்கள் வேறு வழியிலே நடக்கிறார்கள் ஆனால் வாயினாலே என்ன சொல்லுகிறார்கள் தங்கள் உதடுகளினாலே என்ன செய்கிறார்கள் பின்பற்றுகிறதாக சொல்லி அவரை கணம் பண்ணுகிறதாக பேசி திரிகிறார்கள் ஆனால் உண்மையாகவே அவர்கள் தெய்வனை பின்பற்றவில்லை தங்களுடைய சொந்த ஆசை விருப்பங்களை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் ஆண்டவர் சொல்கிற உண்மையான ஒரு காரியம் இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையோடு கூட நாம் பொருத்தி பார்த்து ஆக வேண்டும் நாமே நம்மை ஏமாற்றி விடக்கூடாது நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறோம் என்று எண்ணிக்கொண்டு நம்முடைய ஆசை விருப்பங்களை பின்பற்றிக் கொண்டிருப்போமானால் அது உண்மையாகவே ஆண்டவரை பின்பற்றுகிறதாய் ஆகாது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் லுக்கா ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே வாசிப்போமானால் ஆண்டவர் தம்மை பின்பற்றுக விரும்புகிற மனிதர்களை பார்த்து இப்படியாக சொல்கிறார் லுக்கா ஒன்பது இருபத்தி மூன்று வாசிக்கிறேன் பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினா அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனிதனமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறார் ஒரு காரியத்தை விட்டால்தான் மற்றொரு காரியத்தை நம்மால் பின்பற்ற முடியும் இரண்டு எஜமானங்களுக்கு ஒருவனும் ஊழியம் செய்ய முடியாது என்பதை தேவன் தெளிவாய் சொல்லிவிட்டார் இரண்டு ஆசைகள் ஒருவனை மனதில் இருக்க முடியாது அவன் ஒன்றை நேசிப்பான் மற்றொன்றையோ அலட்சியம் பண்ணுவான் என்பதுதான் வேதம் சொல்லுகிற உண்மையாயிருக்கிறது ஆண்டவரை பின்பற்றுகிற காரியத்திலும் அதுதான் உண்மையாயிருக்கிறது ஆண்டவர் சொல்கிறார் என்னை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்கிறார் இரண்டு காரியங்கள் அந்த இடத்துல கவனித்தாக வேண்டும் ஒன்று தன்னைத்தான் விட வேண்டும் ஆண்டவரை பின்பற்ற வேண்டுமானால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்னுடைய விருப்பம் அல்ல அவருடைய விருப்பத்தை நான் பின்பற்ற தீர்மானம் எடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த தீர்மானம் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல அனுதினமும் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பித்த நாட்களிலே நாம் உண்மையாகவே நாம் அவரை பின்பற்றி இருப்போம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இன்றைக்கு அது செய்யப்படுகிறதா இன்றைக்கும் ஆண்டவன் வாழ்க்கையிலே இருக்கிறாரா இன்றைக்கும் அவருடைய விருப்பங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யப்பட்டு வருகிறதா அல்லது நம்முடைய விருப்பங்கள் முதன்மை பெறுகிறதாக இருக்கிறதா இதை நாம் சிந்தித்து பார்த்தாக ஒன்றை தான் நாம் பின்பற்ற முடியும் நம்முடைய ஆசைகளை விட்டுவிட்டால் தான் தேவனுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியும் தேவனுடைய ஞானம் நமக்கு வேண்டுமானால் உலக ஞானத்தை இந்த உலகம் எதை ஞானம் என்று சொல்லுகிறதோ அவைகளை நாம் விட்டுவிட்டால் தான் அவரை பின்பற்ற முடியும் என்பது உண்மையான ஒரு காரியம் இந்த நீதிமொழியில் பதினெட்டாவது அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பிரிந்து போகிறவனை பற்றி சொல்கிறார் அவன் தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற விரும்புகிறானாம் அது மட்டுமல்ல எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனை ஞானம் இருக்கிறது இந்த உலகத்திலே உலகம் அநேக காரியங்களை ஞானம் என்று சொல்லலாம் அநேக காரியங்கள் மிக உயர்வாக எண்ணப்படுகிறது ஆனால் பரிசுத்த வேதாகமம் ஒன்றே ஒன்றை தான் ஞானம் என்று சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமாயிருக்கிறது ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை நாம் பின்பற்ற வேண்டும் அவருடைய ஆலோசனையை மட்டும்தான் நம்முடைய ஆலோசனையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வேண்டும் அவரிடத்தில்தான் ஞானம் உண்டு நீதிமானுக்கென்று மெய்ஞானத்தை அவர் வைத்திருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து நித்தம் விழித்திருந்து அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நேரம் செலவு செய்கிறவனுக்கே அவர் அந்த ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த உலக ஞானம் தேவனுக்கு முன்பதாக பைத்தியமாய் இருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் அதே போல தேவடைய ஞானம் உலகத்தாருக்கும் பைத்தியமாய் தோன்றும் இரண்டுக்கும் சம்பந்தம் கிடையாது இரண்டும் வெவ்வேறு திசையை நோக்கி போகிற காரியங்களாயிருக்கிறது ஆண்டவர் ஏசாய ஐம்பத்தி ஐந்தில் சொல்லும் பொழுது என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல என்பதை தெளிவாய் சொல்கிறார் ஆனால் இன்றைக்கு கையிலே வேதாமத்தை வைத்துக்கொண்டு தன்னை கிறிஸ்தவன் என்றும் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் என்றும் சொல்லிக்கொண்டு கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதையே தேவனுடைய ஞானம் என்று ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்திலே அநேக காரியங்களை ஞானம் என்று நீ அதை இருக்கிறார்கள் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதிலே தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதிலே செலவு செய்யும் நேரத்தை காட்டிலும் அதிகமான நேரத்தை இந்த உலகத்தின் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதேதான் இந்த வசனம் சொல்லுகிறது பிரிந்து போகிறவன் தன் நிச்சயின்படி செய்ய பார்க்கிறான் எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரத்திலே அப்போ சொல்லும் பொழுது ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஆகிலும் எனக்கு இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்லுகிறார் பதினோராவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் குப்பையும் எண்ணுகிறேன் என்று சொல்கிறார் அப்படி ஒரு விசுவாசி தேடினால் ஒழிய தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின மகத்துவமான தெய்வனை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டுமானா காலையில் எழுந்து கேலண்டர்ல எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை மட்டும் வாசித்துவிட்டு போனால் போதுமா ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆலயத்தில் பிரசங்கிக்கப்படுகிற பதினைந்து நிமிட செய்தியை கேட்டால் போதுமா தேவனுடைய வசனத்தை நாம் நேசித்து அதை வாசிக்க வேண்டாமா இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டாமா அவ்வளவு எளிதாக தேவனுடைய ஞானம் நமக்கு சொந்தமாக முடியுமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் உலக ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக மனிதன் இரவும் பகலும் பாடுபடுகிறதை நாம் பார்க்கிறோம் அதை படிக்க வேண்டாம் என்று கூட சொல்லவில்லை சில காரியங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக அவசியமாய் இருக்கிறது இல்லை என்று சொல்லி நான் மறுக்கவில்லை ஆனால் அது ஞானம் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் ஞானத்துக்கு முன்பதாக அது ஒன்றுமில்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் தாவிது ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் ஆனால் அவனாலே சங்கீதம் பாட முடிந்தது சுரமண்டலம் வாசிக்க முடிந்தது தேவனை நேசிக்க முடிந்தது சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பதினேழிலே அவன் சொல்லுகிறது போல அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே அவரை தேட அவனாலே முடிந்தது தானியில் அவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் மூன்று வேளைகளில் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவனாக இருந்தான் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை ஒதுக்கி வைத்தால் ஒழிய நாம் ஆண்டவரை தேட முடியாது தேவனுடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏராளமான நேரத்தை கொள்ளை கொண்டு போகிற காரியம் என்னவென்று சொன்னால் நம்முடைய கையில் இருக்கிற அலைபேசியாக இருக்கிறது ஃபேஸ்புக் வாட்ஸ்ஆப் இணையதளங்கள் நம்முடைய நேரத்தை கொள்ளை கொண்டு போகிறதா இருக்கிறது தாவிதுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதிருந்தது அவர்கள் பாக்கியவான்கள் இன்றைக்கு நாம் நவீன காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அநேக வசதிகள் உண்டு என்பது உண்மைதான் ஆனால் அது நம்முடைய நேரத்தை கொள்ளை கொள்கிறதா தேவனுடைய ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்கு அது தடையாயிருக்கிறதா தேவன சமூகத்திலே அமருவதற்கு தேவனின் முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு அது நமக்கு இருக்குமானால் நானும் நீங்களும் ஜாக்கிரதைப்பட வேண்டும் மத்திய பதிமூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காம் நாற்பத்தி ஆறாவது வாசிப்போமானால் புதையலை தேடுகிற மனிதனை பற்றி நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் சொன்ன உவமையாக இருக்கிறது ஒரு நிலத்திலே புதையல் இருப்பதை கண்டு தனக்கு எல்லாவற்றையும் விற்று அந்த ஒரு நிலத்தை கொண்டான் என்று சொல்லி நாற்பத்தி நான்காம் வசனத்திலும் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு வசனங்களிலே விலையீர்ந்த முத்தை கண்டு தனக்குண்டான எல்லா முத்துக்களையும் விற்று அந்த ஒரு முத்தை கொண்டான் என்றும் வாசிக்கிறோம் அந்த புதையல் எது விலையிருந்த முத்து எது தேவனுடைய ஞானம் அது விலையிருந்தது என்பதை ஒரு மனிதன் எப்பொழுது அறிகிறானோ அதற்காக தனக்குண்டான எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ண ஆரம்பிக்கிறான் அதுதான் உண்மையான ஒரு காரியம் இன்றைக்கு நமக்கு தேவனுடைய வார்த்தையை காட்டிலும் தேவனுடைய ஞானத்தை காட்டிலும் உலகத்தின் ஞானமும் உலகத்தின் காரியங்களும் விலையூர்ந்ததாக காணப்படுகிறது அதனாலே தேவனுடைய காரியங்களை பணயம் வைத்துவிட்டு அழிந்து போகிற பொருளை நாம் நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்மை நாம் சோதித்து பார்த்தாக வேண்டும் ஆபிரகாம் தன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டுதான் தேவன் சொன்ன ஆசிர்வாத்தை சுதந்திரித்துக் கொள்ள புறப்பட வேண்டியதாயிருந்தது சீஷர்கள் எல்லாவற்றையும் விட்டுதான் ஆண்டவரை பின்பற்ற வேண்டியதாயிருந்தது இன்றைக்கு நானும் நீங்களும் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானா அநேக காரியங்களை நாம் விட்டுதான் ஆக வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் ஆண்டவரை விட்டு பிரிந்து போகிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறதாக இருக்கிறது நாம் தேவனுடைய ஞானத்தை தேடுவதை விட்டுவிட்டு எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்ளுகிறவர்களாக இருப்போம் நாம் சாதிக்கப் போகிறது ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் காலம் கடந்து போவதற்கு எல்லாவற்றையும் இழந்து நிற்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை இந்த வசனத்தின் அடிப்படையில் சோதித்து பார்த்து தேவனுடைய சமூகத்திலே நாம் எவ்வளவு நேரம் செலவு செய்கிறோம் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய ஞானம் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்கள் எவ்வளவு விலையுறுந்ததாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்பதை சோதித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவோம் தேவன் நமக்காய் வைத்திருக்கிற அற்புதமான ஆசீர்வாதத்தை இழந்து போகாமல் நம்மை கொள்வோம் கத்த இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்